ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளிக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் வந்து கிளி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வைக்கிற சாப்பாடு சப்பாத்தி இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் கடைக்கு எதாவது போயிட்டு வந்தால் அதுலேருந்து எதாவது வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக்கு கொடுப்பீங்க இந்த ஃபுட்ஸில் வந்து சிலது வந்து பிரச்சனை வந்து வராது ஆனால் சில ஃபுட்ஸ் வந்து கிளியை கொல்ற அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும் அந்த ஃபுட்ஸ் எல்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நீங்கள் கிளிக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கிளிக்கு வந்து அது நல்ல ஃபுட்டா இல்லை கெட்ட ஃபுட்டா அப்படின்லாம் தெரியாது அது வந்து எந்த ஃபுட்டு வச்சாலும் சாப்பிடும் நீங்கள் தான் எந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு எந்த ஃபுட்டு கெட்ட ஃபுட்டு கிளிக்கு வந்து ஆகாது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் பார்த்து வைக்கணும் நம்மளோட வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற வெங்காயம் அப்புறம் இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் வந்து கிளிக்கு சுத்தமாக ஆகாது அது சாப்பிட்டுச்சுன்னா உடனே சாகரக்கூட நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் தெரியாமல் கூட கொடுக்குற சான்ஸ் இருக்குது இல்லைனா உங்களுக்கு தெரியாமல் கிளி வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் எந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் முக்கியமாக இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஃபுட்டெல்லாம் கிளிக்கு கொடுக்கலாம் கிளி வந்து சிக்காக இருக்கும் போது என்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் கிளிக்கு சுத்தமாக கொடுக்கக்கூடாத ஃபுட்டெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வீட்டில் கிளி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைனா இனிதான் வாங்கி வளர்த்த போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கிளிக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கிளிக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா தானியங்கள் கொடுக்கலாம் தானியங்களை வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா தினை கொடுக்கலாம் தினையில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முட்டை இருக்குல்ல அதை வந்து உடச்சி ஊற்றி வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கிளி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா கம்பு சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் நெல் கோதுமை இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லைனா சீட் மிக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாலும் ரொம்ப நல்லது தான் அதுக்கப்புறமா இந்த பச்சை பயிறு அப்புறம் பட்டாணி சுண்டல் அப்புறம் கோதுமை இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா முன்னாடி தான் நைட்டே ஊற வச்சு அதை வந்து காலையில் எடுத்து கொடுக்கலாம் இது வந்து கிளிக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் பனானா இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்கலாம் ஆனால் ஆப்பிள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கணும் அதோட சீடு வந்து எடுத்துகிட்டு கொடுங்க அதோட விதை இருக்குல்ல ஆப்பிளோட விதை அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க அது வந்து கிளி சாப்பிடக்கூடாது அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுத்துக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸுமே கிளி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்புறமா வந்து கீரை வகைகளில் எல்லாமே கொடுக்கலாம் எல்லாமே கிளி சாப்பிடும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீரை வந்து டெய்லி வாங்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கடை வச்சுருந்தாங்க அங்கே கீரை இருந்தது அப்படின்னா அங்கே வந்து இந்த கீரை கட்டில் இருந்து இலைங்க ஏதாவது உதிர்ந்து விழுந்துருக்கும் அதை வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த உதிர்ந்து போன இலைங்களெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அதை வந்து எடுத்து போட்டாலே போதும் அப்புறமா புதினா அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் கொடுக்கலாம் நல்லா சாப்பிடும் அப்புறமா வெஜிடபிள்ஸில் வந்து கேரட் தக்காளி அப்புறம் பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு மிளகா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் மிளகா வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் கிளிக்கு வந்து மிளகா ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் கொடுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது கிளி வந்து காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த மிளகா இதெல்லாம் சாப்பிட்டு தான் வளரும் அதனால் நீங்கள் தாராளமாக மிளகா கொடுக்கலாம் அப்புறம் வீட்டில் கிளி வளர்த்தும் போது நிறைய பேர் வந்து வீட்டில் வைக்கிற சாப்பாடு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா சாப்பாடு கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது அப்புறம் சப்பாத்திலாம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து பச்சை கிளிக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இப்போ வந்து சிக்காக இருக்கும்போது அதாவது கிளி குஞ்சாக இருக்கும்போது என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் உங்களோட கிளி வந்து சிக்காக இருக்குது இல்லைனா சிக்கிலேருந்து எடுத்து நீங்களே வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 டைம் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா செர்லாக் கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து சத்து மாவு கொடுப்பாங்க சத்து மாவு கொடுத்தா தொண்டையில் சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மேலே டைஜஸ்ட் சீக்கிரம் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும் அதனால் நீங்கள் வந்து செர்லாக்கே கொடுக்கலாம் செர்லாக்கில் எந்த இது கொடுக்கலாம் அப்படின்னா 6 மந்த்ஸ் ஓல்டு பேபியோட இருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் நீங்கள் செர்லாக்கை வந்து சிரஞ்சு இருக்குல்ல அதாவது மெடிக்கலில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துருங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அதை வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது ஒரு மாதிரி வாமாக இருக்கணும் அதை மாதிரி வாமாக எடுத்துட்டு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது எல்லாமே ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி எடுத்து வந்து நீங்கள் சிரஞ்சில் போட்டு அதுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கொடுக்க முடியாது ஏன்னா சிக்கு தானே அதனால் சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கையில் பிசைஞ்சு கொடுங்க அப்படியும் முடியல அப்படின்னா ஏதாவது ஜாரில் போட்டு கூல் மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஜூஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கூல் மாதிரி அரைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா சாப்பிடுக்கும் அப்புறம் முக்கியமாக பெரிய கிளி மாதிரி ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் சாப்பாடு போட்டு விட்டுறாதீங்க சிக்கு தானே அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அதனால் நீங்கள் ஒரு 3 வேளையிலேருந்து ஒரு 4 வேளை வரைக்கும் இது கொடுக்குற மாதிரி இருக்கும் செல்லாக 2 வேளை கொடுங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூல் மாதிரி பண்ணி அந்த மாதிரி கொடுங்க நீங்கள் கிளியை வந்து கேஜுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டில் ஃபிஷ் போன் வாங்கி போடுங்க அதாவது கட்டில் ஃபிஷ் போன் என்ன அப்படின்னா கனவா மீன் ஓடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க கடல் நோரா அப்படின்னு போய் நாட்டு மருந்து கடையிலலாம் சொன்னீங்கன்னா கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து கேஜில் போடுங்க அது வந்து வேணுங்கிறப்ப அது சாப்பிட்டுக்கும் இந்த கடல் நோரையை எதுக்கு கேஜில் போடுறோம் அப்படின்னா இந்த கடல் நோரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கிளியோட ஃபெதர் வந்து நல்லா க்ரோவாகும் அது மட்டும் இல்லாமல் எக் இருக்குல்ல கிளி போடுற எக்கோட செல்லு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்
இதுவரை நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கிளிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஃபுட்டெல்லாம் கிளிக்கு கொடுக்கக்கூடாது, எந்த எந்த ஃபுட்டெல்லாம் கிளிக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சுகர் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சாக்லேட்டு அப்புறம் வந்து கேக்கு இது மாதிரிலாம் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி தான் சால்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் கடையிலேருந்து வாங்கிட்டு வர சிப்ஸு இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அந்த எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது இதெல்லாம் தயவு செஞ்சு கிளிக் கொடுத்துடாதீங்க. அப்புறம் நெய், இந்த நெய்யில் செஞ்ச பொருள் இது எதுவுமே கொடுக்காதீங்க. அப்புறம் வீட்டில் செய்யறதுல வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சாப்பாடு சப்பாத்தி இதெல்லாம் கொடுக்கலாம். இந்த தோசை இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காதீங்க. நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற சாதாரணமாக கிடைக்கிற சிலதெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா வெங்காயம் கொடுக்கக்கூடாது, அப்புறம் முட்டைக்கோஸ் கொடுக்கக்கூடாது, காளானு கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுத்துடக்கூடாது. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே கிளி சாகிற கூட நிறைய சான்ஸ் இருக்குது. தெரியாமல் கூட இதை கொடுத்துடாதீங்க. அப்புறம் ஆப்பிள் கொடுக்கும்போது அதோட விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்பிள் கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு கிளி கொடுக்கலாம், என்னென்ன கொடுக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாரெல்லாம் கிளி வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் வளர்த்த போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை வந்து நான் ஃபியூச்சரில் போடுவேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.